லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இவங்க எல்லாருக்கும் கூட ஒரு 10 லட்சம் சேர்த்து கொடுத்துருவாங்க. என்ன ராதிகா, அப்புறம் என்ன சிங்கமுத்து, எல்லாரும் சரின்னு சொல்லிட்டாங்க, நீ என்ன சொல்ற? என்ன இதெல்லாம் ரொம்ப அநியாயம். என்னப்பா பண்றது, பணம் ஒண்ணுதான் இவங்க எல்லார் வாயும் அடைக்கக்கூடிய வழி. சரி, எல்லாரும் இங்கேயே இருங்க, இதோ வந்துடுறேன். புடிங்க நீ. என்னம்மா கையெழுத்து போடுறதுக்கு எல்லாருக்கும் சம்மதம் தானே? சம்மதம். மா, என்னம்மா? இல்லடி, நம்ம ஏதோ ரஜினிக்கு துரோகம் பண்றோமோன்னு எனக்கு மனசு குறுகுறுத்துக்கிட்டே இருக்குடி. என்னடி, அப்ப உன் கையில இருக்க 1 லட்சத்தை கொடுத்துடுறியா? பேசாம போய் கையெழுத்து போடு, இல்லனா இந்த பணத்தை வாங்கி சித்தப்பா கிட்ட கொடுத்துருவேன். சரி, இந்த ஃபார்மாலிட்டி. சரி, இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சது. சிங்கமுத்து, வீட்டை எப்போ உங்கள் பொறுப்பில் எடுத்துக்க போகிறீங்க? சார், இவங்க எல்லாருமே அண்ணன் குடும்பம் சார். இவங்க எல்லாருமே அண்ணன் பிள்ளைங்க. அவங்கள மாதிரியே நானும் கண்டென்டேட்டாக இருக்க முடியாதா சார்? எனக்கும் மனசாட்சி இருக்குது சார். ஒரு 30 நாள், 1 மாதம் டைம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டை காலி பண்ணி கொடுத்தா போதும். கேட்டுக்கிட்டீங்களா? இன்னும் 1 மாசத்துல வீட்டை காலி பண்ணி கொடுத்துடணும். வீட்டு சாவி இருக்கா? ஆ, இருக்கு. இந்த வீட்டுக்காக தான் இத்தனை வருஷமா உங்ககிட்ட மலிங்கி மலிங்கி போனேன். இதுக்கப்புறம் இருக்கு உங்க எல்லாருக்கும். யாரோட கார் இது? வீட்டுக்கு யாராச்சும் வந்திருக்காங்களா? புதுசா இருக்கே. என்ன ரஜினி, என்ன பார்த்துட்டு முரளி? முரளி, டேய் முரளி, அதோ வர வர. என்ன தோ இங்க நிக்கிற கார் யாரோடது? நீதான் ஓட்டிட்டு வந்தியா? ஆமா, கார் என்னோடதுதான். உன் காரா? நீ வாங்கினியா? ஆமா, நான் தான் வாங்கி ஓட்டிட்டு வந்தேன்.
கார் வாங்குறதுக்கு உனக்கு எதிரா பணம்? ஏதாச்சும் பிசினஸ் பண்ணலான்னு நானும் என் ஃப்ரெண்டும் பேசிட்டு இருந்தப்போ அவன் தான் காரை வாங்கி டிராவல்ஸில் விடலான்னு சொல்லி வாங்கி கொடுத்தான். அதான் நான் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தேன். காரை பார்த்தா புதுசு மாதிரி தெரியலையே. செகண்ட் ஹேண்ட் தாம்மா. சரி, அவன் வாங்கி கொடுத்தானா பிசினஸ் பார்ட்னர்னு உன் பங்குக்கு நீ பணம் கொடுக்கணும்ல? இல்ல, அவன் தான் வாங்கி கொடுத்துருக்கான், நான் தான் ஓட்ட போறேன். ஓ, அப்போ வாடகை காருன்னு சொல்லு. எதுக்கு உன் காருன்னு சொல்லிக்கிற? என் பேர்ல தான் வாங்கியிருக்கான், அதனால அது என் கார் தான். கார் வாங்குறது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுலாம் ஓகே, இதனால ஏதாவது பிரச்சனை வராம இருந்தா சரிதான். எனக்கு ஒரு பிரச்சனையும் வராது. உனக்கு என்னைக்கு எது பிரச்சனையா இருந்திருக்கு? உன்னால இந்த வீட்டுக்கு பிரச்சனை வராம இருந்தா சரிதான். போலி பதிவு எண் காரை பயன்படுத்திய கொள்ளையர்களை போலீஸ் மடக்கி பிடித்தது. பேப்பர் படிக்க கஷ்டமா இருக்குன்னு கண்ணாடி வாங்குனீங்களோ? ஆமாமா. என்ன இது, புது லேப்டாப் மாதிரி இருக்கு. பத்மாமா, ஹாஸ்டலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? அது பத்மாமா, வாங்கிக்கோங்க. அது வந்து ரஜினி. என்ன பத்மாமா, இது கூட எனக்கு புரியாதா? உங்களுக்கு கிடைச்ச காசுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு இவ்வளவு பணத்தை ரெடி பண்ணிருக்கீங்க. இதை யாருக்காக ரெடி பண்ணிருக்க போறீங்க? உங்க ரெண்டு பொண்ணுங்களுக்காக தானே? அதுவும் குறிப்பா மீனாவோட படிப்புக்கு. இது உங்க சேவிங்ஸ்ல இருந்து வந்த பணம் தானே, அதுக்கே இவ்வளவு பதறீங்க. சரி, எப்படி ஆயிட்டாங்க? முரளி டிராவல்ஸ்னு வந்து நிக்கிறான். ஒரு சிகரெட்டுக்கு கூட யாரை ஏமாத்தலாம்னு நினைக்கிற அப்பா அவரே அவருக்காக கண்ணாடி புதுசா வாங்கி போட்டுட்டு இருக்காரு. தனக்குன்னு எதுவுமே ஆசைப்படாத அம்மா புதுசா வளையல் வாங்கி போட்டிருக்காங்க. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சமைச்சிட்டு இருந்த அக்கா இப்போ அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி சாப்பிடுறான். பத்மாமா கூட பாரு, காசு சேவிங் கூட பண்ணி வச்சிருக்காங்க. ரஜினி, இந்த லிஸ்ட்ல என் பொண்டாட்டி பேரு மிஸ் ஆகுது. அவதான் அல்டிமேட்.
நீயும் அவளுக்கு காசு கொடுக்கறது இல்ல. ரஜினி, யார் சொன்னா? நான் தான் செலவுக்கெல்லாம். போதும், இந்த ரீல் எல்லாம் என் கிட்ட சுத்தாத. சரியா, நீ அவளுக்கு என்ன செய்யல எது செய்யறன்னு எனக்கு நல்லா தெரியும். ஐயோ ரஜினி, நான் என்ன சொல்ல வரேன்னா, காசு தரலன்னு சொல்ல வரல. நீ என் வீட்டுக்கு வா, உன்னை மகாராணி மாதிரி பாத்துக்கிறேன்னு தான் சொன்னேன். எது எப்படியோ, அவ எதையும் யாரையும் எதிர்பார்க்காம சொந்த கால நிக்கணும்னு முடிவு பண்ணிட்டால, அதுவே போதும். இவங்களை எப்படி தனியா விடுறது, எப்படி வாழ போறாங்கன்னு எனக்கு எப்பவுமே ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும் அரவிந்த். ஆனா இப்ப பார்த்தா எனக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம்னா அவங்க என்ன பாத்துப்பாங்க போல இருக்கு. அவ்வளவு பொறுப்பாயிட்டாங்க. என்ன ரஜினி, எதையுமே யோசிக்காம பேசுற? என்ன அரவிந்த், இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தானே வரணும். அப்படி வந்தா தானே நல்லது. ஆனா இங்க அப்படி இல்லையே. திடீர்னு மொத்தமா எல்லாரும் ஒரே நேரத்துல மாறி இருக்காங்க. உனக்கு அது சந்தேகமா இல்லையா? ஏன் நீ மொத்தமா பாக்குற? தனித்தனியா பார்த்தா சின்ன சின்ன விஷயம் தானே. அவங்க அவங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு சின்ன காரியத்தை அவங்களே செஞ்சுக்கிறாங்க. இதையே நீ நெகட்டிவா யோசிக்கணும், பாசிட்டிவா பாரு. ஆனா ரஜினி, அரவிந்த், நீ மனசுல என்ன தோணுது தெரியுமா? இனிமே நான் அவங்களுக்கு தேவையில்லை. அவங்க வாழ்க்கையை அவங்களே பார்த்துக்க ரெடி ஆயிட்டாங்க. அதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. எப்பவுமே ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா முடிவெடுத்து பண்ணணும்னே, அப்பதான் சரியா வரும். அப்படியா சிங்கத்து? அந்த கான்ட்ராக்ட் விஷயத்தை மட்டும் தெளிவா பேசிக்கணும்னே. ஆ சரி, பாத்துக்கலாம். ரஜினி, உனக்கு டீ எடுத்துட்டு வரட்டுமா? வேண்டாம். என்ன சித்துப்பா, இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? என்ன விஷயம்னா, இல்ல காரணம் இல்லாம இவ்வளவு சீக்கிரம் வர மாட்டீங்களே, அதுவும் காலையில. அதான் கேட்டேன். அம்மாடி அனி, டீ சூப்பரா இருந்துச்சு. இந்த வீட்ல நான் ஏன் இருக்கேன் அப்படின்னு நீ என்ன கேள்வி கேட்கவே முடியாதுமா. நியாயப்படி நான் தான் உன கேள்வி கேட்கணும். நான் கேப்பேன் சித்தப்பா. ஏன்னா நாங்க கஷ்டப்பட்ட காலத்துல இருந்து இந்த வீட்டை விக்கிறது தான் உங்க முக்கியமான குறிக்கோளா இருந்துச்சு. இவ்ளோ நாள் முதுகுக்கு பின்னாடி என்னெல்லாமோ செஞ்சு உங்க ஆசைய நிறைவேற்றிக்க பாத்தீங்க. எப்படியோ போராடி இந்த வீட்டை காப்பாத்திட்டோம். ஆனா இப்ப நீங்க முகத்துக்கு நேராவே பத்திரத்தை நீட்டி இந்த வீட்டை விக்க கையெழுத்து போடுங்கன்னு சொல்றீங்க. அந்த அளவுக்கு வந்துட்டீங்கல்ல. ஒரு சித்தப்பாவா இந்த வீட்டுக்கு நீங்க எப்ப வேணாலும் வரலாம் போலாம். ஆனா வீட்டை விக்கிற நினைப்போட ஒரு நிமிஷம் கூட நீங்க இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. வெளியே போங்க, வெளியே போங்க. எது, நாக வெளியில போணுமா? யாரு நீ வெளியில போன்னு சொல்றன்னு தெரியுதா? தெரிஞ்சுதான் சித்தப்பா சொல்றேன். இது ஏன் வீடு? இந்த வீட்டை விக்கணும்னு நினைக்கிற யாருக்குமே இந்த வீட்டுல இடம் கிடையாது. கிளம்புங்க முதல்ல. இது ஓ வீடா? அம்மாடி, இத ஓ வீடுங்கிறது, அப்புறம் இந்த வீட்டு மேல உனக்கு உரிமை இருக்குங்கிறது, இதெல்லாம் நேத்தோட முடிஞ்சு போச்சுமா? இன்னில இருந்து இங்க நிக்க கூட உனக்கு உரிமை கிடையாது. அதனால வீட்டை விட்டு நீ வெளியில போ.
போ. என்ன வெளியே போக சொல்றதுக்கு நீங்க யாரு? நான் யாரா? நான் இந்த வீட்டோட ஓனர். அம்மாடி, மொத்த குடும்பமும் சேர்ந்து இந்த வீட்டை என்கிட்ட வித்துட்டீங்க. இதோ அது குண்டான பத்திரம். இதேதான். அட, எடுத்து பாருமா. சும்மா இல்லம்மா, பேசின தொகையை விட ஆளுக்கு 10 லட்சம் ரூபாய் அதிகமா கொடுத்துருக்க. என் கையெழுத்து இல்லாம இந்த வீட்டை நீங்க எப்படி வாங்க முடியும்? படிச்ச புள்ள, அதான் கரெக்டா பாயிண்டா பேசுது. விளக்கத்தை கொடுத்துருவோம். இந்தம்மா, அம்மாடி உன் கையெழுத்தோட தான் வாங்கியிருக்கேன். இந்த பாரு. இப்போ இந்த வீடு யாருதுன்னு உனக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீட்டில் யார் இருக்கலாம், யார் கிளம்பணும்னு ஐயோ, என்னம்மா நழுவிடுச்சு? நழுவி கீழே விழுந்துச்சே. இது வெறும் பத்திரம் இல்ல, உன் திமிரு, உன் வைராக்கியம். குடும்பத்தோட ஒத்து போகாம நான் தான் நான் மட்டும்தான் இருந்தல்ல, அதுக்கு உனக்கு கிடைச்ச பரிசுமா இது. உன்ன மாதிரி உடனே வெளியில போ அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் ஒன்னு கல் நெஞ்சக்காரன் இல்லாமா, எனக்கும் மனசாட்சி இருக்குல்ல. என்னதான் இருந்தாலும் நீ என் அண்ணன் பொண்ணா போயிட்ட, அதனால நிறைய டைம் தரேன் உனக்கு சாயந்தரம் வரைக்கும். ஏன்னா மூட்டை முடிச்செல்லாம் கட்டணும்ல. மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு என் வீட்டை விட்டு, எப்படி எப்படி, என்னோட வீட்டை விட்டு வெளியில போ. சரிம்மா, எனக்கு வேலை இருக்கு, நான் வெளியில போறேன். திரும்ப வரும்போது நீ இங்க இருக்க கூடாது. வரட்டா?
செஞ்சிட்டீங்கல்ல, மொத்த துரோகத்தையும் ஒன்னா சேர்த்து செஞ்சிட்டீங்கல்ல. துணையா யாருமே இல்லாதப்ப கூட நமக்கெல்லாம் ஆதரவா இருந்தது இந்த வீடு மட்டும்தான். இத விக்க உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? சித்தப்பா இந்த வீட்டை நம்ம கிட்ட இருந்து வாங்கறதுக்காக மட்டும்தான் நமக்கு உதவி பண்ற மாதிரி நடிச்சிட்டு இருந்தாரு. அது தெரிஞ்சிருந்தோம் நீங்க என்ன ஜெயிக்கிறதா நினைச்சு அவர்கிட்டயே இந்த வீட்டை வித்து என் முதுகுல குத்திட்டீங்கல்ல. நாங்க ஒண்ணும் வேணும்னே பண்ணல. வீட்டு செலவு எதையும் பாத்துக்க மாட்டேன், நீங்களே எல்லாத்தையும் பாத்துக்கோங்கன்னு திடீர்னு நீ பாட்டு எங்களை கை விட்டுட்ட. நான் விட்டா வீட்டை நீ பாத்துக்க வேண்டிதானே? ஏன், உனக்கு சொந்தமா கடை இல்ல? யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சு 4 பேங்க்ல அக்கௌண்ட் வச்சு நீ பணம் சேர்த்துட்டு இருக்கியே, அதை எடுத்து செலவு பண்ண வேண்டியதானே? அதப்படி எல்லாத்தையும் நான் என்ன உங்களுக்கே செலவு பண்ண முடியுமா? ஓ, நான் உழைச்சா மொத்தமா குடும்பத்துக்கே கொடுத்துடணும், ஆனா நீ கொடுக்க மாட்ட. எனக்கு வேலையே இல்லைனாலும் கடன் வாங்கி நான் எல்லாத்தையும் இந்த குடும்பத்துக்காக தான் செய்யணும் இல்ல? ஆனா நீ பாத்துக்க மாட்டல்ல, ஏன்னா இது உன் குடும்பம் இல்ல, அப்படிதானே? இதுக்கெல்லாம் உன்னை மட்டும் குத்த சொல்லக்கூடாது.